அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவின் உப்பு உற்பத்திக்கான நிர்ணய விலை கிடைக்காமை தொடர்பில் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் வில்வெளி, கச்சக்கொடி தீவு போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் 68 ஏக்கர் உப்பு உற்பத்தி செய்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். உப்பு உற்பத்தி செய்கைகள் வருடாவிடம் துறந்தம் நிலத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டு வருகிறது. உப்பு உற்பத்திக்கான நிர்ணய விலை கிடைக்காமை தொடர்பிலும் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். 160,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான திரைசேரி ஊண்டியல்கள் எதிர்வரும் 12 தேதி ஏல விற்பனை ஊடாக வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பான அறிவித்தலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 70,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஊண்டியர்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 45,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஊண்டியர்களும் ஏல விற்பனைக்காக விடப்பட உள்ளது. மலையகத்தில் மீண்டும் சிலர் குளவிக்கொட்டு கீழக்காகியுள்ளனர். சென்ட் ஜோன் டிலரி, நோட்வுட் மற்றும் கிழக்கன் ஆகிய பகுதிகளில் 14 பேர் குளவிக்கொட்டுக்கு உள்ளாகியுள்ளார்கள். நேற்று காலை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தோட்ட தொழிலாளர்களே குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் சென்ட் ஜோன் டிலரி பகுதியில் 10 பேரும், நோர்ட்வுட் மற்றும் கிளங்கன் பகுதியில் 4 பேரும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் அமைந்துள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. குறித்த கூட்டம் நேற்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிபதி ராஜா தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், எம்ஏ சுமந்திரன், கலியரசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளதோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களும் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். நவக்கமுக பிரதேசத்தில் பௌத்த பிக்கு ஒருவரும் 2 பெண்களும் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 8 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நவக்கமுக பிரதேசத்தில் பிக்கு மற்றும் 2 பெண்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்ற குற்றத்தில் இவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைதான சந்தேக நபர்களை நேற்று கடுவல நிதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள தலதா மாளிகை வளாகத்தினை ட்ரோன் கேமராக்கள் மூலம் வீடியோ எடுத்த அமெரிக்க பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 25 வயதான அமெரிக்க பிரஜை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை கெண்டி சுற்றுலா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள தலதா மாளிகை வளாகத்தின் மீது சந்தேக நபர் நேற்று முன்தினம் ட்ரோன் கேமராவை செலுத்தியுள்ளார். கெண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளதுடன் குறித்த கேமராவின் பதிவான காட்சிகளை நீக்க போலீஸ் தொழில்நுட்ப பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. பேசாலை நடுக்குடா கடற்கரை பகுதியில் நேற்று மாலை கரை கட்டிய கப்பல் மற்றும் பாஜ் என அழைக்கப்படும் கொள்கலன் தாங்கி ஆகியவற்றை மீட்டுச் செல்வதற்காக இந்தியாவிலிருந்து கப்பல் ஒன்று வந்துள்ளது. இந்த கப்பல் நேற்று மாலை 4 மணிகளவில் பேசாலை நடுக்குடா கடற்கரைக்கு வந்தடைந்துள்ளது. மாலைத்தீவிலிருந்து இந்தியாவின் தூத்துக்குடி நோக்கி கொள்கலன் தாங்கி இழுத்து கொண்டு வந்த கப்பல் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக மன்னார் பேசாலை நடுக்குடா பகுதியில் நேற்று முன்தினம் மாலை கரை தட்டியுள்ளது. அம்பாறை அக்கறைப்பற்ற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலிகட்டி வேம்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனியார் கட்டடம் ஒன்றிலிருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பனங்காட்டு பாலத்திற்கு அருகிலுள்ள பூர்த்தி செய்யப்படாத தனியார் கட்டடம் ஒன்றிலிருந்து
தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞரின் சடலம் அக்கறைப்பற்று போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. விளையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சிறுமி ஒருவரால் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்ட சிறுவன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களாக இரண்டு சிறார்களும் விளையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. இந்த சம்பவம் கடந்த 4ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த குறித்த சிறுவன் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். மென்னார் தாழ்வுவாடு பகுதியில் போலி நாணய தாள்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மென்னாரைச் சேர்ந்த சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். காவல்துறை விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் 16 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 21 வயதான மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி தச்சத்தோப்பு என்ற இடத்தில் காணியை சுத்தப்படுத்தும் போது மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேற்று சனிக்கிழமை முற்பகல் 11:30 மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியில் உள்ள கிணற்றினை காணியின் உரிமையாளர் சுத்தம் செய்யும் போது மோட்டார் குண்டுகள் அவதானிக்கப்பட்டுள்ளது. நுவரலியாவை கோல்ஃப் விளையாட்டின் மையமாக மாற்றுவதற்கு மேலும் 7 கோல்ஃப் மைதானங்களை அமைக்க முயற்சித்து வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பிலான தங்கு விடுதிகளை வைத்திருக்க விரும்புவதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் சுற்றுலாவுக்கு உகந்த 1000 ஏக்கருக்கு மேல் கொண்ட இடத்தை தெரிவு செய்வதுடன் அதற்கான இடத்தையும் அடையாளம் கண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான சில விடயங்களை காணொலி எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்த சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நவக்கமுக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மேல் பொமிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள விகாரி ஒன்றில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விளக்கமளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் அதிபராக இருந்த கோட்டபாய ராஜபக்சே தனது அதிகார மையத்திற்கு எதிரான மக்கள் கிளர்ச்சியால், அதாவது அறக்கலை எனப்படும் போராட்டங்களினால் நாட்டை விட்டு தப்பியோடிய ஒருவருடைய நிறைவு நாள் அடுத்த வாரம் வர உள்ளது. இந்த பின்னணியில் நாட்டில் மீண்டும் கிளர்ச்சியை உருவாக்கி நாட்டை முடக்க திட்டங்கள் போடப்படுவதாகவும் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு திணைக்களத்தினருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவிசாவளி பதுவத்த பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண் ஒருவரை காயப்படுத்தியதுடன் அவரது தந்தையை கொலை செய்ததாக கூறப்படும் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். சம்பவத்தில் அவிசாவளி பதுவத்த பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய ஒருவரை உயிரிழந்ததாகவும் தெரிய வருகிறது. தாக்குதலுக்கு இலக்கான யுவதியும் அவரது தந்தையும் அவிசாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இலங்கையில் திரவ பால் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசாங்கம் குறிப்பிட்ட வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக கால்நடை அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் டிபி ஹேரத் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் திரவ பால் உற்பத்தி மற்றும் பாவனையில் ஆர்வம் காட்டுவதாகவும் திரவ பால் தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் பால் பண்ணையாளர்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் நாட்டு மக்களின் புரத தேவையை பூர்த்தி செய்யவும் முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் டிபி ஹேரத் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் ஜூன் மாதத்தில் இலங்கைக்கு கிடைத்த பணம் குறித்த தகவல்களை இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியின் அறிக்கையின்படி கடந்த ஜூன் மாதம் 475.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் இலங்கைக்கு வந்துள்ளது. இதேவேளை ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் கிடைக்கப்பெற்றுள்ள வெளிநாட்டு பணம் 2822.6 மில்லியன் டாலர்களாகும் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான 3வது கூட்டு வர்த்தக மற்றும் முதலீட்டு குழு கூட்டங்கள் மற்றும் வெளியுறவு அலுவலக இருதரப்பு ஆலோசனைகளின் 4வது சுற்று 2வது மூலோபாய கடல்சார் உரையாடல் என 3 இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொழும்பில் உள்ள வெளிவகார அமைச்சின் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளன. நுவரெலியா பிரதான நகரில் நேற்று இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார்.
நுவரெலியா பிரதான நகரில் நடைபாதையில் பழங்கள் விற்பனை செய்யும் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் ஒற்றிய நிலையில் இந்த கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் படுகாயமடைந்த நுவரெலியா பம்பரக்கலை தோட்டத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய ஆறுமுகம் காரியதாஸ் என்ற நபர் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் கத்தியால் குத்திய நபர் தானாகவே நுவரெலியா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார்.